அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 6, தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 332 முதல் 338 வரை. நீங்கள் இதுவரை கண்டிராத அளவுக்கு ஏழ்மை, சீரழிவு, இவைகள் ஒதுக்குப்புறமான இடங்களின் துர்பாக்கியமான நிலையை புரிந்து கொள்வது கடினமே. இந்த அவலமான காரியங்கள் அங்கிருந்து நீங்கள் கடந்து போன பிறகும் கூட உங்கள் மனதை படுபயங்கரமாய் சுற்றி சுற்றி வரும். அந்த துயர்மிகு அசிங்கமான இருப்பிடமும் பசி பட்டினியால் மெலிந்த அழுக்கான தோற்றமும் ஆகிய மேற்கூறிய யாவையும் ஒன்று திரட்டி ஒரு காட்சியை உருவாக்கிக் கொள்ளுங்கள். இதற்கு மாறாக ஒரு கடுமையான இருளை அல்லது குறைந்த வெளிச்சமிட்டு இதனை இந்த பூமியின் ஒரு பாதி பகுதி மீது தொங்கவிடவும். அப்படி செய்வது கூட உண்மை நிலையை சரியாக விளக்குவதாகாது. இந்த சூழ்நிலை ஒரு நம்பிக்கையற்ற தொடர்ச்சி என்றே புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அது எந்த நம்பிக்கையோ அல்லது எந்த விதமான எதிர்பார்ப்போ கூட இருக்க முடியாத ஒரு நிலைமையும் கூட. இதுவே புறமதத்தவரின் ஏழ்மை நிலை. நீங்கள் வறுமை என்ன என்பதையே பார்த்ததே கிடையாது. இது உங்களுக்கு அர்த்தம் புரியாத ஒரு வார்த்தையாகும். நீங்கள் அழைக்கும் வறுமை என்பது ஆஸ்தியும் ஆடம்பரமுமே. இது ஏதோ ஒரு சமயத்தில் வந்தது வந்து போவதோ, முடியும் தருவாயில் இருக்கும் ஒன்றோ, அல்லது ஏதோ அவல நிலை உள்ள பிரத்யேகமான சில இடங்களில் மட்டும் காணப்படுவது என்றோ நினைக்க வேண்டாம். இது பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கும் ஒரு நிலையே. இது பசி, நிர்வாணம், மிருகத்தனமான செயல் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த உருவம். நாளை இந்த நிலை சற்று குறையும் என்ற எதிர்பார்ப்பு முற்றிலும் கிடையாது. ஆப்பிரிக்காவையும் ஆசியாவையும் இந்த நிலையில் வைத்து பார்க்கும் போது இந்த காட்சியை ஆண் பெண் குழந்தைகளால், அதுவும் திரளான கூட்டமாய் உங்கள் பெரும் நகரங்கள், பட்டணங்கள், கிராமங்கள், புறநகர் பகுதிகள் யாவற்றின் மக்கள் தொகையை காட்டிலும் 20 மடங்கு அதிகமான எண்ணிக்கையை அதில் சேருங்கள். உங்கள் ஒருவருக்கு அவர்கள் 20 பேர் என்ற கணக்கில் பார்த்தாலும் கூட அதன் உண்மை நிலையை விளக்க நான் தவறிவிட்டேன் என்றே கூறலாம். இப்போது மேலும் தேவன் அற்றதொரு நம்பிக்கையற்றதொரு நிலையுடன் இந்த உலகில் மிருகங்களைப் போலவும் எதிர்கால நம்பிக்கை கொஞ்சமும் இன்றி வாழும் இந்த பரிதாபமான திரளான கூட்டத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள். இவர்களும் கூட நாம் பெற்றிருக்கும் அதே மனுஷீக தன்மையை பெற்றிருக்கிறார்கள் என்பதை அனுசரித்து இவ்வித காட்சியை ஒப்பிட்டு பாருங்கள். இத்தனை லட்சக்கணக்கான இதயங்களின் எவற்றிலும் கூட எந்த மனுஷீக எதிர்பார்ப்புகளுமே கிடையாது. மேலும் இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு எந்தவித மேன்மை அடையவும் முடியாது. மேலும் இத்தனை இழிவான அழிவின் பிடியிலிருக்கும் இந்த பகுதியானது நாம் வசிக்கும் பூமிக்கு சரியானதாகவோ அல்லது நம்மை விட மிஞ்சிவிடவும் கூடும் என்ற அளவுக்கு மாற்றப்பட அவர்களுக்கு நாம் எண்ணத்தை கொடுக்க கூடும். நட்சத்திரமற்ற ஒரு வானத்தை வரைந்து அதை இருட்டில் மாட்டி வையுங்கள். மலைகளை நீண்ட துணியால் மூடி நெருங்க முடியாத மரங்கள் அடர்ந்த நீண்ட இருள் பாதையுடன் எல்லா நிலப்பகுதியையும் கடற்கரையையும் நீண்ட திரையால் மூடி மிகவும் மோசமான தெளிவற்ற நிலையை பசியும் கவலை தோய்ந்த முகத்துடனான ஆணும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் பெண்கள் மற்றும் எந்த நம்பிக்கையும் அற்ற பிள்ளைகளால் நிரப்பவும். இதுதான் புறமத உலகத்தின் தோற்றம். பழங்கால கவிஞர் இந்த மக்களை ஒரு தரிசனத்தில் கண்டு இப்படியாய் எழுதுகிறார். மரணத்தின் நிழலில் எல்லையில் அமர்ந்திருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு வெளிச்சம் இன்னும் வரவில்லை. ஆகவே அங்கேயே இன்னும் அமர்ந்திருக்கின்றனர். அந்த நீண்ட நெடிய இரவின் வழியாய் காத்திருந்து காலை நேர விடியலுக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். இந்த மரணத்தின் நிழலில் எல்லையில் 1000 மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர். இதே பகுதியில் அவர்களது மூதாதையர்கள் 25 நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்தனர். அங்கேயே இவர்களும் இன்னும் காத்திருந்து கடுமையான வறுமையிலேயே காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றனர். ஆனால்
மிக குறைந்த அத்தியாவசிய தேவைகளை கூட சந்திக்க முடியாதபடி உள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் வேர்களையும் சிறு செடிகளையும் மட்டுமே உண்டு உயிர் வாழ்கின்றனர். இன்னும் அநேக காரியங்களை கூற முடியும், ஆனால் கொஞ்சம் மட்டுமே கூறியிருக்கின்றோம். அரசாங்கம் மற்றும் சமூக துறைகளில் தொழில் பார்ப்பவர்கள் இவர்களது உழைப்பின் ஊதியத்தை திருடிக்கொண்டு உழைப்புக்கேற்ற கூலியை கூட, அதாவது ஒரு நாளைக்கு 3 சென்ட் கூட அவர்களுக்கு தருவதில்லை. ஒரு மிருகத்தின் தேவைகளுக்கும் குறைவானதை கூட பெற முடிகிறதில்லை. திரளானவர்கள் பாதி பட்டினியும் பாதி நிர்வாணமுமாக வசதியற்ற இடங்களில் வசிக்கின்றனர். இவர்களது சர்வாதிகார முதலாளிகளின் மிருகத்தனமான அதிகாரத்தினால் மனுஷீகத்தன்மையின் எந்த சாயலுமே தெரியாத அளவுக்கு இவர்களை அடிமைப்படுத்தி ஊமைத்தன்மையும் குருட்டுத்தனமான ஏக்க பெருமூச்சுமே இவர்களுக்கு உரியதாக்கி விடுகின்றன. இவர்களுக்கு எதை குறித்தும் விவரம் தெரியாது. இவர்களே நமது சகோதர சகோதரிகளாகிய புறமத ஆண் பெண்கள். இந்த விகாரமான கொடூரமான காட்சியின் தோற்றம் நம்மை உறைய வைத்துவிடும். நமது கவலையற்ற சிரத்தையற்ற கண்ணோட்டத்துடன் பார்த்தோமையாகில் அவர்கள் முற்றிலுமாய் புறக்கணிக்கப்பட்டவர்களே. நம்மை விட்டு அவர்கள் வெகு தூரம் இருக்கிறார்கள். நாமும் கூட நமது ஆடம்பர கேளிக்கைகளில் அதிகமாக மூழ்கிவிட்டபடியால் இவர்களை பார்க்கவோ அல்லது இவர்களை குறித்து சிந்திக்கவோ கூட தவறிவிட்டோம். இவையாவும் இந்த காட்சியில் தெளிவாய் தெரியவில்லை. இவர்களை குறித்து இனியும் நாம் யோசிக்காமல் இருந்தால் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வெளிச்சமானது நம்மை நிஜத்துக்கு நேராய் அழைத்து செல்லாமல் கற்பனையான மாய உலகுக்கே வழிகாட்டுகிறதாக இருக்கும். நாம் மாபெரும் நகரங்களையும் சக்கரவர்த்திகள் மற்றும் ராஜாக்களின் பிரம்மாண்டங்களையும் ஆடம்பர ஆரவரமான இராஜ சபைகளையும் அழகுடைய இயற்கை காட்சிகள் ஆகியவைகளையே பார்க்கிறோம். இவையாவும் கற்பனை திறனால் அழகூட்டப்பட்டு அநேக பிரயாணிகள் அதில் தங்கள் பணத்தை செலவிடும்படி செய்கின்றன. அந்த காட்சியினால் நாம் மிகவும் கவரப்பட்டு மகிழ்கிறோம். ஆனால் இந்த ஜனங்களுடைய வீடுகளை அவர்களது மத நிலையினை ஆழ்ந்து பார்ப்போமேயாகில் கோயில்களும் கற்பனை வளம் நிறைந்த அழகிய வண்ண ஓவியங்களும் கவர்ச்சியான உள்நாட்டு சம்பவங்கள் ஆகியவைகளால் கவரப்பட்டு விடுகிறோம். நாம் கூறுகிறபடி புற உலகமானது அத்தனை மோசமானதாக ஒன்றும் இல்லை. அவர்களுக்கும் அவர்களது சொந்த மதம் உண்டு. அவர்களுக்கும் சொந்த சந்தோஷங்களும் உண்டு. இந்த சமாதானத்துடன் கூடிய ஒரு கருத்தோடு உலகத்தை குறித்த வர்ணனையை நாம் முடித்துக் கொள்ளுவோம். ஓ, என்ன ஒரு நாசம் உண்டாக்கக்கூடிய மாய தோற்றம்! உண்மை காட்சியானது நிழலாக நிற்கிறது. மிகவும் பரிதாபமாக தட்டு தடுமாறி கொண்டிருக்கும் பாவம் நிறைந்த கோடிக்கணக்கானோர் தேவனற்றவராகவும் எந்த நம்பிக்கை இல்லாதவரும் வீடுகளின்றி கொடுமைக்குள்ளாகி நண்பர்களின்றி விடிவற்ற இரவின் வாரிசுகளாக வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையிலான நம்பிக்கையற்ற மங்களான ஒளியில் தண்டிக்கப்பட்டு இருக்கும் இவர்கள் கவனிக்கப்படாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த மரண நிழலில் வழுவி சென்று கொண்டு பட்டினியினால் மெலிந்து பசியிலும் நிர்வாணத்திலும் நம்பிக்கையின்றி மிருகங்களைப் போல இருக்கின்றனர். அவர்கள் ஏதோ சிறு எண்ணிக்கையினர் அல்ல. நடைபாதையில் சுருண்டு கொண்டு எதற்கும் உபயோகமற்றவர்களாய் தங்களை எண்ணி தங்கள் சக மனிதர் முன் தங்களை மறைத்து கொண்டு துரதிருஷ்டசாலிகளாய் வாழ்கின்றனர். அப்படிப்பட்டவர் கோடி கோடியானோர். இந்த அழகான உலகில் தெருக்களையும் பிரம்மாண்டமான நகர குடியிருப்புகளில் அலைமோதிக்கொண்டு தங்களை போன்ற கோடிக்கணக்கானோரை பார்க்கும்படி நமக்கு விண்ணப்பம் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். அங்கே அவர்களுடைய முன்னோர்கள் எந்தவித நம்பிக்கையும் இன்றி வாழ்ந்து மரித்து விட்டனர். அங்கேயே அவர்களுடைய பிள்ளைகள் அதே சூழ்நிலையுடன் பிறந்திருக்கின்றனர். அங்கே பிறப்போ இறப்போ அவர்களுடைய ஆத்மாவுக்காக எந்த மனிதனும் கவலைப்படுவது இல்லை. அதுதான் புறசமயத்தாரின் உலகம். அங்கு மாபெரும் நகரங்கள், மாபெரும் கோயில்கள், பிரம்மாண்டமான கல்லறை மாடங்கள், தங்களை பொன் ஆபரணங்கள் முழுவதும் அலங்கரித்துக் கொண்டுள்ள அதிக செல்வாக்கும் வசதியும் உள்ள சில பணக்கார கொடுங்கோளர்களும் அவர்களுக்குள் உண்டு. ஆனால் இந்த கோடிக்கணக்கானோர் பயத்திலும் பட்டினியிலும் கூனிப் போயிருக்கும் துன்ப இரவில் இருக்கிறார்கள்.
தங்களது கவலை தோய்ந்த வீடுகளிலும் கொடூரமான விடிவற்ற நிலையிலும் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அதுவும் போஸ்போரோஸிலிருந்து கங்கை வரையில் அவர்களது கோயில்களிலும் விழாக்களிலும் விகாரமான விக்கிரகங்கள், கற்சிலைகள் மற்றும் குரங்கு தெய்வங்கள் ஆகியவைகளின் முன்பு தரை மட்டும் வீழ்ந்து வணங்குகின்றனர். அதையும் பார்த்திருக்கின்றேன். நெடுஞ்சாலைகளிலும் தெருக்களிலும் ஊர்வலமாய் ஒளியிழந்த முகங்களுடன், நம்பிக்கையற்ற பசியால் வாடும் முகங்களும், நினைவை விட்டு என்றுமே நீங்காத உருவங்களாய் நினைவில் பதிந்து விட்டன. இந்த புறசமயத்தாரின் உலகில் மனிதருக்கு எந்த நம்பிக்கையுமே கிடையாது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நமக்கென்று கொடுப்பதற்கு அவர்களிடத்தில் எந்த ஒரு சிறு ஒளியோ ஒரு சிறு துளியோ இல்லை. இது மனுக்குலத்தின் கழுத்தில் கனத்த ஒரு பாரமாய் தொங்குவதுடன் இவர்களை இன்னும் ஆழமான இருளுக்குள்ளும் மரணத்துக்குள்ளும் மூழ்கடிக்கிறது. இதன் ஒவ்வொரு மூச்சும் தொற்றி பரவுகிறதாய் இருக்கிறது. இதன் ஸ்பரிசம் மரணம். அதன் பேயை போன்றதொரு தோற்றம் ஒரு இருண்ட பகுதியில் நின்று நம்மை அச்சுறுத்துவது போல அதன் தோற்றம் நம்மை திகைக்க செய்கிறதாய் இருக்கிறது. இதே நிலை உச்ச கட்டத்தில் நூற்றாண்டு காலமாய் ஆதிக்கம் செலுத்தி காலத்தை இருளடைய செய்கிறது. இந்த எண்ணிலடங்கா கோடிக்கணக்கானோர் வரப்போகிற யுகத்திலாவது மீட்கப்பட இயலுமா என்று நான் என் கேள்வியை எழுப்பவில்லை. சுவிசேஷம் கூறப்படுமாயின் இவர்களது நிலைமை முன்னேற்றத்தை காணக்கூடும் என்றோ, அல்லது அதே திசையில் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்றோ நான் உறுதியாய் கூறவில்லை. கூடுமானவரை இந்த சுவிசேஷம் இல்லாமலேயே அப்படியே ரட்சிக்கப்படக்கூடும். நான் விவாதிக்க வந்த பிரச்சனையில் இந்த கேள்விக்கே இடமில்லை. நான் கூறுவது இந்த உலகத்தின் கண்ணோட்டம். இப்படி நான் குறிப்பிடுவது காலத்தை குறித்த கண்ணோட்டமே அன்றி நித்திய வாழ்வை குறித்து அல்ல. இவர்கள் புறமதத்தவராய் இருந்துவிட்டு போகட்டும் என்ற பயங்கரமான ஒரு எண்ணம் என் மனதில் ஏற்பட்டு விடுமாயின் இப்படிப்பட்ட தேவைகளை குறித்து சொல்லப்படும் சுவிசேஷத்தை நான் இவர்களிடத்திற்கு அனுப்ப மாட்டேன். இந்த அச்சமூட்டும் எண்ணம் ஒன்று மட்டுமே இந்த உலகத்துக்குண்டான எல்லா நம்பிக்கைகளையும் முடக்கிவிடக்கூடும். மேலும் நித்தியத்தை ஒரு சிறைக்குள் அடைத்துவிடும். யார்தான் ரட்சிக்கப்படக்கூடும் என்ற வித்தியாசமே இல்லாமல் போய்விடும். இப்படிப்பட்ட அவமதிப்பான வெட்கக்கேடான செயலை அனுமதிக்கக்கூடிய ஆட்சியை செய்யும் தெய்வத்துடன் எந்த சாதாரண மனிதனாலும் பரலோகத்தை கூட சந்தோஷமாய் அனுபவிக்க இயலாது. ஆகவே இந்த பூலோகத்தின் மேல் தேவன் ஒருவர் உண்டு. அவர் நம்மை போல் குற்றமும் உடையவர் அல்ல. மறைத்தோரையும் உயிருள்ளோரையும் இன்னும் பிறக்க போகும் புறமதத்தவராகிய ஆயிரக்கணக்கானோரையும் ஒருவரும் தப்பிக்க முடியாதபடி நீலா தண்டனைக்கு நியாயம் தீர்ப்பார். அதே சமயம் இவர் இந்த உலகத்தை ஒரு மிகப்பெரிய பயங்கரமான இடமாக மாற்றி அதில் படுபயங்கரமான அச்சத்தை உருவாக்கி அதிலிருந்து விடிவே இல்லாமல் செய்து விடுவார் என்று தேவனை குறித்து அவர்களுக்கு சொல்வதின் மூலம் அவர்கள் அவரை அவர்கள் எப்போதுமே வணங்க இயலாதபடி செய்கிறீர்கள். அவர்கள் தங்களது தலைவராகிய பிசாசுகளை மட்டுமே வணங்குவார்கள். மேலும் பிஷப்பானவர் கூறும்போது கூட, உலகத்தின் ஜனத்தொகை 145 கோடியாக இருப்பதாய் கணக்கிடப்பட்ட போது 110 கோடி பேர் புறமதத்தை சார்ந்தவர்களாக இருந்தனர். ஆகவே ஆம், உண்மையில் யாவருமே பெயர் கிறிஸ்தவர்கள் யாவருமே ஒன்று புறமதத்தவராகவோ அல்லது அந்தி கிறிஸ்துவை சார்ந்தவராகவோ இருந்தனர். ஆகவே சபை 18 நூற்றாண்டுகளில் இந்த உலகத்தை மதம் மாற செய்வதில் தோல்வியே கண்டிருக்கிறது. மேலும் கிறிஸ்துவின் மீதான விசுவாசம் இல்லாமலேயே இந்த கோடிக்கணக்கான புறமதத்தவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சபையானது இவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபடுவதிலிருந்து விடுபட அவர் ஆலோசனை கூறினார். மனிதனுடைய இந்த கேடான தற்கால உபத்திரவத்தின் பொறுப்பிலிருந்து தேவனை விடுவித்து விடுவதைப் போல அவர் கூறுகிறார். தேவன் தனக்குண்டான வல்லமையை கொண்டு மிக சிறந்ததையே செய்து கொண்டிருக்கிறார். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 338 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.